வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணச்சித்திரம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் செய்ய போகிற ஆசனம் பெகாசன். பெகாசன்னா கொக்கு மாதிரி நிற்கிறது. கொக்கு என்ன பண்ணுது, ஒரு காலையும் நிற்கும், ஒரு காலம் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கோம், தலையும் உடம்புல அசைக்காமல் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் மீன் வந்தால் காலை கொத்திட்டு தன் அழகால் எடுத்து சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி நாம் ஒரு பொசிஷன் நிற்கிறோம். அந்த நிமிஷம் நிற்கும்போது நம்ம வயிறு நல்ல ப்ரெஸ்ஸாக அழுந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜீரண மண்டலத்தில் இருக்கிற சுரபிகளெல்லாம் நல்லா வலுப்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு காலம் நிற்கிறதுனால அதனுடைய தைஸு, காலில் இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்திரமாகும். ஹிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்ல ஸ்திரமாகும். ஏதாவது சாப்பிட்டு தான் உடம்புல வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அவசியம் இல்லை. இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த்தும் பேலன்ஸ் ஆகும், உங்களுடைய ஸ்திரமும் அதிகமாகும், ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த ஆசனம் செய்ய செய்ய உங்களுக்கு கால் வலிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப கால் வலி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆசனம் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், கால் வலி விலகும். காலத்துக்கும் இருக்கும், வயசான காலத்துக்கு ரொம்ப வலிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த வலிலாம் இருக்காது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த கால் வலி இருக்கும். எப்போவுமே அசிடிட்டி இல்லாமல் கேஸ் மட்டும் நிறைய சேர்ந்துருக்கும். அவங்களும் இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணால் தான் அவைகள்லாம் விலகும். வயிறு ப்ரெஸ் ஆகுதுனால அந்த அபான் வாயிலும் வெளியேறிடும், தங்காது, தங்க தங்க அதிகமாக தான் ஆகும். பேகாசன் செஞ்சு பார்ப்போங்களா நேர்களே. இந்த பேகாசன் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் திரிகோணாசன நிலைக்கு தான் போகணும். அதாவது காலாகட்டி வைக்கிறீங்க ரெண்டு காலம். அதே மாதிரி உங்கள் வலது காலை வலது திருப்பிட்டு முட்டியை மடிச்சுட்டு கைகளை பக்கவாட்டில் உயர்த்துறீங்க. அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு திரிகோணாசன் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணணும். ரெண்டு கையும் காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் பின்னாடி அந்த காலை மேல் பக்கமாக தூக்கணும். ஒரு குக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், கால் மேலே தூக்கி இருக்கும், உடம்பு முழுக்க வளர்ந்து தலை கீழ்ப்பக்கம் வளைஞ்சிருந்தனால ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கொக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். செய்கிற முதல்ல காலை முதல்ல ஒரு மூணு அடிக்கு தள்ளி வைக்கிறீங்க இல்லையா. இப்போ முதல்ல உங்கள் வலது காலை 90 டிகிரி திருப்பி வச்சுக்கிறீங்க. நீயை நல்லா பெண்ட் பண்ணுறீங்க, நல்லா பெண்ட் பண்ணுறீங்க. கைகளை பக்கவாட்டில் உயர்த்துறீங்க, ஷோல்டர் வரைக்கும் உயர்த்தணும். நல்லா ரெண்டு பேரும் யாரும் இழுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது மெதுவாக மெதுவாக உங்கள் வலது கால் அடைஞ்சிருக்கலையா மூணு பக்கம், அதனால் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறீங்க. நல்ல நேராக எக்ஸ் மாதிரி காலுக்கு ஆப்போசிட்டாக கை ரெண்டும் நேராக வரைக்கும் திருப்பணும். அப்போ தான் உங்கள் இடுப்பிலும் நல்லா திரும்பி ஒரு பொசிஷனில் நிற்கும், வலிக்காது. இப்போ பக்கவாட்டில் கை மேலே தூக்கிட்டே வரேன், டாப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போது முன்பக்கம் மூச்சு விட்டுட்டு பாதஸ்தாசம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நிதானமாக கொண்டு போய் வயிறு வந்து உங்கள் தொடமையில் சப்போர்ட் பண்ணிவிட்டு கைகளை காலுக்கு பக்கத்தில் வச்சிடுறேன். உங்கள் தலையையும் முடிஞ்ச அளவுக்கு மூக்கோ தலையோ உங்கள் நீயே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக பின்னாடி இருக்க காலை தூக்கிட்டே வரேன், மூச்சு விட்ட நிலை தான் இருக்கேன். இப்போ மூச்சு இழுத்துட்டு நிதானமாக பண்ணுறேன். பொசிஷன் இருக்கும்போது ஒரு 5 கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுவாசத்தை நார்மலாக வச்சுக்கோங்க. காலை நேராக்கிட்டீங்க, திருப்பி உங்கள் பாதத்தை திருப்பிட்டீங்க, கைகளை இறக்கி வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வயிறு நல்லா அழுந்திருக்கிறதுனால அந்த டைமில் கொஞ்சம் நடுக்கம் ஏற்படும், காலை ஸ்ட்ராங்காக வைங்க. தினந்தோறும் இந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்திரத்தன்மை வந்துடும். எப்பவுமே ஆசனம் செய்யும்போது சுகம் ஸ்திரம் ஆசனம் சொல்லுவாங்க. அது திருப்பி போட்டிங்கன்னா எந்த ஒரு ஆசனமும் ஸ்திரமாக பண்ணிங்கன்னா சுகமாக இருக்கலாம் அப்படின்றது அதுக்கான அர்த்தமே, சரிங்களா. மறுபடியும் இப்போ ஒன்று முறை லெஃப்ட் சைட் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல காலை ஒரு 3 ஃபீட் அகடி வச்சுருக்கீங்க, ஆர் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நிற்கலாம். இப்போ உங்கள் வலது காலை பின்னாடி வச்சுருக்கீங்க, இடது காலை திருப்பிக்கிங்க, 90 டிகிரி திருப்பிருக்கீங்க. மெதுவாக மெதுவாக முட்டியை மடிச்சுட்டே வரீங்க தொட நேரம் வரைக்கும். இப்போது பின்னங்கள் அப்படியே இருக்குது, கைகளை மேலே தூக்கி வைக்கிறீங்க ஷோல்டர் வரைக்கும். இப்போ கொஞ்சம் நிதானமாக இப்போ இடது பக்கம் திருப்பியிருக்கீங்க. லெஃப்ட் சைடில் லெஃப்ட் கால் முன்னாடி மடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால் லெஃப்ட் பக்கம் தான் திருப்பணும். இப்போ கைகளை மேலே உயர்த்துறேன், நிதானமாக மூச்சு விட்டுக்கிட்டு முன்பக்கம் வளைஞ்சிட்டே வரேன். கால் பக்கத்தில் வச்சிட்டேன், உங்கள் வயிறு முழுக்க தொலை மேலே இருக்குது. இப்போ உங்கள் மூக்கை முட்டி மேலே வச்சிட்டீங்க,
நல்ல மூச்சு விட்ட நிலையில் பின்பக்கம் கால் தூக்கிட்டே வரீங்க. வயிறு உள்ளே அழுந்தது. அஞ்சு கவுண்ட் முடித்த பிறகு மூச்சு இழுத்துட்டு மேலே வாங்க. இப்போ கைகளை பக்கவாட்டில் இறக்குறேன். இப்போ மூச்சை கொஞ்சம் கொஞ்சம் சீராக்கிட்டே வரேன். கொஞ்சம் நேராக திருப்பிட்ட பிறகு இப்போது காலை நேராக்குறீங்க, முட்டியை கைகளை இறக்கிறீங்க. பொசிஷன் ரிலாக்ஸ் போஸில் வரீங்க. தாளாசன் இல்லைங்க. கொஞ்சம் நேரம் மூச்சு மட்டும் தாளாசன் நின்று சுவாசம் பண்ணி பாருங்கள். ஹார்ட் பீட் ஹையாக தான் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நிறைய பிரெயினுக்கு போகிறதுனால, ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, வயிறு அழுந்ததுனால இதுக்கு மேலே சர்க்குலேஷன் நிறைய ஹையாக இருக்கும். கால் தூக்குறதுனால பின்னாடி அந்த கால்லேருந்து வர ரத்தோட்டமும் நிறைய ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி மறுபடியும் பம்பிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் நாம் பேகாசன் செஞ்சோம். கூடவே ஒரு நல்ல ஒரு டிப்ஸு, பாவக்காய் ஜூஸ். பாவக்காய் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு 15 நாள் அந்த பாவக்காய் ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும். 110 மேலே போகவே போகாது. இந்த பாவக்காய் ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். அது குடித்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் செத்து போயிடும், இருக்காது. அந்த இரிட்டேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கம் இனிமையாகிடும். வயிற்றில் பூச்சி இருந்தாலே நைட் நீங்கள் படுக்கும்போது உங்கள் பல் உங்களை அறியாமல் நர நரன்னு கடிப்பீங்க. அந்த கடிப்பு இல்லாமல் இருக்கணும், கஷ்டமாக இருக்கும். சில பக்கத்தில் படுக்கணும் ரொம்ப இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணும் வேணாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாவக்காய் கசப்பாக இருந்தாலும் ஒரு 10 நாள் 5 நாள் குடிச்சு பாருங்கள். அந்த பூச்சியெல்லாம் போயிடும், மலம் இலக்கியாக இருக்கும், உடம்பு கசப்பு தன்மை இருக்கும், கொசு கூட உங்களை கடிக்காது. அந்த மாதிரி உங்கள் ரத்தமும் சேர்ந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிடும். என்ன நேரில் இன்றைய தினம் நம்ம ஒரு பேகாசன் பற்றி பார்த்தோம், வயிறு நல்லா அழுத்துறதை பற்றி பார்த்தோம், உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்க பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறது பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்திணைத்தன் யோகாசன நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.